Hi viewers, welcome to our channel. NPHH மற்றும் PHH ரேஷன் அட்டைகளுக்கு தீபாவளி இலவச பரிசு. பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சி. இதை பற்றியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. தமிழகம் முழுவதும் உணவுப் பொருள் வழங்கல் துறை சார்பாக ஸ்மார்ட் கார்டு வழங்கிட்டு வராங்க. ஸ்மார்ட் கார்டு வந்து அஞ்சு வகையா பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய் அன்னியோதய அன்னா யோஜனா, பிஹெச்ஹெச் முன்னுரிமை குடும்ப அட்டை, என்பிஹெச்ஹெச் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை, என்பிஹெச்ஹெச்எஸ் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை சர்க்கரை. இவங்களுக்கு வந்து அரிசிக்கு பதிலாக சர்க்கரை கொடுப்பாங்க. அடுத்து கடைசியாக என்பிஹெச்ஹெச்என்சி, அதாவது இவங்க வந்து தனக்கு எந்த உணவுப் பொருட்களும் வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. இவங்க வந்து வெறும் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக மட்டும் இந்த கார்டு வந்து வாங்கியிருக்காங்க. இதில் குறிப்பாக வந்து முதல் மூன்று வகையான ரேஷன் அட்டைகளுக்கு மட்டும்தான் வந்து அரசாங்கம் வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் கிடைச்சிக்கிருக்கு. அது என்னென்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய் அன்னையோதய அன்னா யோஜனாக்கு, பிஹெச்ஹெச் முன்னுரிமை குடும்ப அட்டை, என்பிஹெச்ஹெச் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை, இந்த மூணு வகையான ரேஷன் அட்டைகளுக்கும் தான் வந்து எல்லா வகையான சலுகைகளும் வந்து கிடைச்சிக்கிருக்கு. அந்த வகையில் என்பிஹெச்ஹெச் மற்றும் பிஹெச்ஹெச் ரேஷன் அட்டைகளுக்கு தீபாவளி இலவச பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க. சமீப காலமாக தமிழக ரேஷன் அட்டைகளுக்கு வந்து பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து இலவசமாகவும் மானிய விலையிலும் வந்து கிடைச்சிக்கிருக்கு. அது குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பதவியேற்றிலிருந்து பல்வேறு நலத்திட்டங்களை வந்து அறிவிச்சுக்கிட்டு வராங்க. நிதி உதவி ரூபாய் 4000 இரண்டு தவணையாக வழங்கினாங்க. கொரோனா பெருந்தொற்று காலத்துல வந்து அன்றாட வாழ்க்கைக்கே பலரும் கஷ்டப்பட்டு இருக்கும் போது அவங்க வந்து 14 வகையான உணவுப் பொருட்களையும் வந்து இலவசமாக வழங்கினாங்க. இவ்வாறு தமிழக அரசு வந்து பல்வேறு நலத்திட்டங்களை அறிவிச்சுட்டு செயல்படுத்திக்கிட்டு வராங்க. அவ்வப்போது மத்திய அரசு சார்பாகவும் ரேஷன் அட்டைகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் வந்து அறிவிச்சுக்கிட்டு வராங்க. அதன்படி மத்திய அரசின் சார்பில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் இந்த கொரோனா பேரிடர் காலத்தில் வந்து வருகின்ற தீபாவளி வரைக்கும், அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் கூடுதல் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதாவது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் தலா 5 கிலோ அரிசி வந்து கூடுதலாக வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். உங்க குடும்ப அட்டையில மொத்தம் 4 பேர் இருந்தீங்கன்னா தலா 5 கிலோ விதமாக 20 கிலோ அரிசி வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். இந்த இலவசமானது தீபாவளி வரைக்கும், அதாவது நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து வழங்கப்படும் என செய்திகள் வெளியாயிருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.